السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، ويلكم باك تو تميل إسلامي جايدنس. எல்லாரும் எப்படி இருக்கீங்க؟ நல்லா இருக்கீங்களா؟ الحمد لله. நம்ம சேனலை இப்போதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஷால்லாஹ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி الحمد لله நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா மறக்காம கமெண்ட்ல அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்க. அதே போல இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் வந்து எனக்கு எனர்ஜிக்கா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, புனிதமான ரமலானுடைய மாதத்துல இருக்கிறோம். அதுவும் சிறப்பா ரமலானுடைய மாதத்துடைய புனிதமான வெள்ளிக்கிழமையுடைய நாள்ல இருக்கும். அல்லாஹால நம் அனைவரையும் பொருந்து கொண்டு நம் அனைவருக்கும் அருள் புரிவான. ஆமீன் ஆமீன் குருங்கள். இந்த புனிதமான வெள்ளிக்கிழமையுடைய நாளில் இன்ஷால்லா முக்கியமாக இந்த இரண்டு அமலை செய்யுங்க. மகான்மார்கள் குறிப்பிடுறாங்க, இதை நீங்கள் செய்யும் போது ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்தது, உங்களுடைய ஹலாலான தேவைகள் நிறைவேற்றப்படுது, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்விற்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு செயலும் கூட, ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நம் அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று. இன்ஷால்லா அதிகமாக இந்த அமலை வெள்ளிக்கிழமையுடைய நாளில் செய்யுங்க. அதுவும் வியாழக்கிழமை மகரீபிலிருந்து வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. இன்ஷால்லா ரொம்ப ரொம்ப பரக்கத் பொருந்திய ஒரு அமல் இந்த அமலை. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருப்போம், நிறைய நெருக்கடிகள் இருக்கும், நிறைய கவலைகள் இருக்கும். அதையெல்லாம் நீங்கி நம்முடைய பணத்தில், நம்முடைய செல்வத்தில் நம்முடைய இரணம் வந்து அதிகமாகும். இதை நம்ம செய்யும்போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பாவங்கள் மன்னிப்பு பெறக்கூடிய ஒரு நாளும் கூட இந்த வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய ஹலாலான தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது, நமக்கு கஷ்டங்கள் இருந்தால் அந்த கஷ்டங்கள் மன சந்தோஷத்தில் நிகழ்கிறது. அவ்வளவு சிறப்பு மிகுந்த ஒரு அமல் தான் இன்ஷால்லா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சின்ன அமல், ரொம்ப ரொம்ப இலகுவானது, ஆனால் இதனுடைய பலன் ரொம்ப ரொம்ப பலன் வாய்ந்ததுன்னு எழுதுகிறாங்க மகான்மார்கள். அதனால் இன்ஷால்லா இந்த அமலை நீங்கள் கடைபிடித்து வாங்க. நம்முடைய துவாக்கள் கபலாகக்கூடிய இந்த புனிதமான வெள்ளிக்கிழமையுடைய நாளில் நிறைய பேர் அந்த நேரத்தை மட்டும் ஒதுக்காமல் இருக்கீங்க. கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி இந்த அமலை செய்யுங்க. ரொம்ப சின்ன அமல் தான், வெறும் மூன்று முறை நம்ம ஓதுறோம் முதலாவது அமல். இரண்டாவது அமல் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்து வரணும். இன்ஷால்லா நீண்ட நாட்கள் ஹாஜத்துகள் நிறைவேறும். கடன் பிரச்சனையில் உள்ளவங்க வாழ்க்கையிலே ரொம்ப பிரச்சனையில் இருக்குன்னா அது கடன் தான். கடன் தொல்லை இருந்தாலே எல்லா பிரச்சனைகளுமே வரும், நிம்மதியே இருக்காது வீட்டில். அந்த கடன் பிரச்சனை முழு கடனையும் அடைக்க உலகத்தில் இந்த அமலின் மூலமாக வழிகாட்டுவான். இன்னும் சொல்லப்போனால் நோயில் இருக்கீங்களா, கடுமையான நோயிலிருந்து விலகி பரிபூரண உடல் ஆரோக்கியத்தை உலகத்தில் கொடுக்குறான். இந்த இரண்டு அமலும் ரொம்ப ரொம்ப இலகுவானது, ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்ததுன்னு எழுதுகிறாங்க இன்ஷால்லா. முதலாவது அமல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு துஆவை மூன்று முறை கூறினாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான்னு ஒரு ஹதீஸில் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அறிவித்து கொடுத்துருக்காங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமலின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கும்போது அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதோடு அல்லாஹ் தஆலா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். நம்ம பாவங்களை வருந்தி நம்ம பாவம் மன்னிப்பு துவா இந்த துவாவை கேட்கும்போது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹால நம்முடைய தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹவே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். நம்ம பாவங்களுக்காக வருந்தி நம்ம இந்த துவா ஓதுனோம் இல்லையா, மனம் வருந்தி ஓதுனோம் இல்லையா, அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறாங்க. அந்த ஒரு துவா அல்லாஹும்ம மஃபிரத்துக்க அவுசிஹ மின் துனூபி வ ரஹ்மத்துக்க அர்ஜா இந்தி மின் அமலி. அல்லாஹும்ம மஃபிரத்துக்க அவுசிஹ மின் துனூபி வ ரஹ்மத்துக்க அர்ஜா இந்தி மின் அமலி. யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை விட உன்னுடைய மன்னிப்பு பெருசு யா ரஹ்மானே. யா அல்லாஹ் என்னுடைய அமலை விட உன்னுடைய ரஹமத்து பெருசு யா ரஹ்மானே. யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விட என்று இந்த
ஒரு துஆவின் மூலம் அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்குறோம். அல்லாஹுவே மன்னிப்பதில் ரொம்ப சிறந்தவன் என்று அவனிடத்தில் சொல்லி நம்ம வந்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பு கேட்குறோம். ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு துவா. வெறும் 3 முறை தான் இந்த துவா ஊதுறோம். ஏன் ரொம்ப சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு மனிதர் நபி அவர்களுடைய சமூகத்தில் வந்து, யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, நான் பாவம் செஞ்சிட்டேன், என் பாவமே என் பாவமேன்னு புலம்புறாங்க. அப்போ நபி அவங்க வந்து இந்த ஒரு துஆவை கற்றுக் கொடுக்குறாங்க. முதல் முறை ஓதுறாங்க, ஓதிவிட்டு 2வது முறையும் நபியவர்கள் ஓத சொல்கிறாங்க. மறுபடியும் ஓதுறாங்க. ஓதிட்டு நபியவர்கள் 3வது முறையும் அந்த மனிதரை ஓத சொல்கிறாங்க. ஓதிட்டு நபியவங்க சொல்கிறாங்க, இப்போ வந்து நீங்கள் எந்திரிச்சு போங்க, உங்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அந்த மனிதர் மனம் வருந்தி மனம் உறந்து அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க. இந்த துஆவின் மூலமாக அல்லாஹத்தில் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறாங்க. வெறும் 3 தடவை தான் ஓதுறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாமளும் நம்முடைய பாவங்கள் அதிகமாக மன்னிப்பு பெறுவதற்காக இந்த சிறப்பு வாய்ந்த இந்த ஒரு துஆவை 3 முறை ஓதுங்க. அது மட்டும் இல்லாமல் புனிதமான வெள்ளிக்கிழமையுடைய நாளில் இருக்கும், நம்முடைய பாவங்களை மன்னிப்பு பெறக்கூடிய ஒரு நாளும் கூட. இன்ஷால்லாஹ் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்க. இந்த துஆவின் மூலமாக அல்லாஹத்தில் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்கள் மட்டும் மன்னிக்கப்படல, நம்முடைய தேவைகள் நிறைவேற அல்லாஹ்விடத்தில் நம்ம துஆ செய்யும்போது நம்ம எப்போதுமே சரி, நம்ம பாவங்களுக்காக மன்னிப்பு பெறுவதற்காகவே நம்ம இந்த துஆவை ஓதிவிட்டு நம்முடைய தேவைகளை கேட்கும்போது அல்லாஹத்தில் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்குறான். அது எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுபஹானவத்தால எவ்வளவு பெரிய தேவைகளையும் அல்லாஹத்தில் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். அதனால் இன்ஷால்லா இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தோட இந்த வெள்ளிக்கிழமையில் இன்ஷால்லா நம்ம அதிகமாக பாவ மன்னிப்பு நம்ம தேடிக்கொண்டே இருக்கணும். வெறும் 3 முறை தான் நம்ம ஓதுறோம். 2வது அமல்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப அனுபவம் பெற்ற ஒரு அமல், நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க, ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த அமல்னு மகான்மார்கள் நமக்கு குறிப்பிடுறாங்க. ரொம்ப ரொம்ப இலகுவான குறைந்த நேரத்தில் நம்ம ஓதி முடித்து விடலாம். இந்த ஒரு திக்ரை, யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன் என்கிற இந்த ஒரு திக்ரை தொடர்ந்து 7 நாட்கள் 1000 முறை ஓதி வரும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய எந்த ஒரு தேவையையும் நிறைவேற்றி கொடுக்குறான். நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட அல்லாஹத்தில் நடத்தி கொடுக்குறான். வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தால் இந்த பிரச்சனைகளை நீக்கி கொடுக்குறான். கடன் பிரச்சனையில் அவதிப்படக்கூடிய அடியான் இதை ஓதும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு கடனையும் அடைக்க அல்லாஹத்தில் வழிகாட்டுக்கிறான். தீராத நோயிலிருந்து ஓதும்போது அல்லாஹத்தில் அந்த கடுமையான நோயிலிருந்து விலகி உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹத்தில் கொடுக்குறான். அவ்வளவு சிறப்பு பெற்ற ஒரு அமலும் கூட இன்ஷால்லா இந்த ஒரு திக்ரை நம்ம எப்போ ஓதணும்னு பார்த்திங்கன்னா, இஷா தொழுகையை தொழுதுட்டு, அப்படி இல்லாட்டினா தராவியா தொழுகையை தொழுதுட்டு ஒரே அமர்வில் இருந்து யா அர்ஹமர் ராஹிமீன் என்கிற இந்த ஒரு திக்ரை 1000 முறை தொடர்ந்து 7 நாட்கள் ஓதி பாருங்கள். உங்களுடைய எந்த ஒரு தேவையும் அல்லாஹத்தில் நிறைவேற்றி கொடுப்பான். நீங்கள் எந்த ஒரு தேவைக்காக ஓதுறீங்களோ அல்லாஹத்தில் அதை நிறைவேற்றி கொடுக்குறான்னு மகான்மார்கள் எழுதுகிறாங்க. ரொம்ப ரொம்ப இலகுவான, நம்ம குறுகிய நேரத்தில் நம்ம ஓதி முடித்து விடலாம். இன்ஷால்லா யாரிடமும் பேசாமல் ஒரே அமர்வில் அல்லாஹுடைய சிந்தனையோடு மன ஓர்மையோடு கண்ணீரோடு அல்லாஹ்விடத்தில் முழு நம்பிக்கையோடு கேளுங்க. அதுவும் இந்த ஒரு திக்ரை ஓதிட்டு சஜிதாவிலிருந்து உங்களுடைய தேவையை கேளுங்க. புனிதமான வெள்ளிக்கிழமையுடைய நாளில் இருக்கும். இன்ஷால்லா அந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து தொடங்க ஒரு நாளைக்கு 1000 முறைன்னு ஓதுங்க. தொடர்ந்து 7 நாட்கள் செய்து வாங்க. 7 நாட்கள் தொடர்ந்து ஓதுங்க. ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் சஜிதாவிலிருந்து உங்களுடைய தேவையை கேளுங்க. சஜிதாவிலிருந்து நம்ம தேவையை கேட்கும்போது அல்லாஹுடைய நெருக்கத்திற்குள்ளாகிறோம். அதனால் நீங்கள் சஜிதாவிலிருந்து முடிந்தவரை சஜிதாவிலிருந்து உங்களுடைய தேவையை கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ஷால்லா உங்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். இன்ஷால்லா நம்பிக்கையோடு கேளுங்க. அதே போல புனிதமான வெள்ளிக்கிழமையுடைய நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஓத வேண்டிய சூறாக்கள், துஆக்கள், சலவாத்துகள்னு இருக்கும். இன்ஷால்லா அதையும் அதிகப்படுத்தி நம்ம ஓதணும். அல்லாஹவே செய்யக்கூடிய ஒரு அமல்னா சலவாத்து தான். அதனால் சலவாத்தை நம்மளும் அதிகப்படுத்தி ஓதணும். நம்ம ஓதக்கூடிய சலவாத்துகளை சமர்ப்பிக்க
கூடிய ஒரு நாளும் கூட வெள்ளிக்கிழமை. அதனால் சில செலவாத்தை அதிகப்படுத்தி ஓதுங்க, அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் சுபஹானத்தில் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகும், நம்ம ஓதக்கூடிய செலவாத்துகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் அல்லாஹாலா இருக்கிறான். அதே போல் அல்லாஹுவின் மன்னிப்பை பெறக்கூடிய வகையில் நம்ம இருக்கணும், அல்லாஹுடைய மன்னிப்பை பெறக்கூடிய கூட்டத்தாரில் நம்ம ஒருவராக இருக்கணும். அதே போல் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவம் மன்னிப்பு கேளுங்க. இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் நம்முடைய தேவைகள் நிறைவேற இன்ஷால்லா தொடர்ந்து 7 நாட்கள் செய்து பாருங்க, நீங்களே அதனுடைய பலனை பார்ப்பீங்கன்னு மகான்மார்கள் கூறுறாங்க. அதனால் இன்ஷால்லா ஒரே அமர்வில் ஓதுங்க, உங்களுடைய தேவைகளை அல்லாஹால நிறைவேற்றி கொடுப்பான். அதே போல் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வியாழன் வெளியில் கேட்கக்கூடிய தௌபாதுவாவை தமிழில் இப்படி போட்டு கேளுங்கன்னு. நீங்கள் கேட்டு நீங்கள் ஆமீன்னு மனம் வருந்து நீங்கள் சொல்லும்போது அல்லாஹால உங்களுக்கு அதிக ஈமானை இன்னும் பலப்படுத்துகிறான், உங்களுடைய பாவங்களை அல்லாஹால மன்னிக்கிறான். ஒரு முறையாவது இன்ஷால்லா போட்டு கேளுங்க, அதை ஆமீன்னு மனம் உறந்து சொல்லும்போது அல்லாஹால உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் இன்ஷால்லா. நீங்களும் இதே மாதிரி தமிழில் துவா கேளுங்க, எழுதி வச்சு கேளுங்க, அல்லாஹால உங்களுடைய அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி தருவான் இன்ஷால்லா. நீங்களும் அழகான முறையில் தௌபா துவாவை தமிழிலே நீங்களும் கேட்கலாம் இன்ஷால்லா, பார்த்து பயன்பெறுங்க அந்த வீடியோவில். அதே போல் இன்னும் நீங்கள் நிறைய வகையில் பயன்பெறணும், நன்மையான காரியங்களில் ஈடுபடணுன்றதுக்காண்டி ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக வீடியோ போட்டு வரோம் இன்ஷால்லா, பார்த்து பயன்பெறுங்க. அதே போல் நீங்கள் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வந்து என்னை ஊக்கப்படுத்தும் நீங்கள் ஊக்கப்படுத்துகிற வகையில் இன்ஷால்லா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே போல் இன்னும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ கமெண்ட் பண்ணுறீங்களோ இன்னும் வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்கும் இன்ஷால்லா. இல்லாமல் அல்லாஹால புனிதமான வெள்ளிக்கிழமையுடைய நாட்களில் நாம் அதிகம் அதிகம் செலவாத்து ஓதக்கூடியவர்களாகவும் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடவர்களாகவும் அல்லாஹுடைய மன்னிப்பை பெறக்கூடிய கூட்டத்தில் ஒருவராகவும் அல்லாஹால இருக்க நம் அனைவருக்கும் உதவி புரிவானாக. ஆமீன் ஆமீன் கூறுங்கள். இதில் நாம் பையன் அடைஞ்சது மற்ற நல்ல அடியார்களும் பையன் அடையலையே, அதற்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.